ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. சரணம் என்னது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லோரும் ஓஹோன்னு படிச்சு, நீங்கள் பிள்ளைகளோட சேர்ந்து படிக்கிறோம்ல, படித்து எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கி படித்து பாஸ் பண்ணணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதாவது மாணவ மாணவியை தேர்வில் வெற்றி பெற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ தேர்வில் வெற்றி பண்ணுங்கிறப்ப நம்ம குழந்தைகளை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, மூணு பிரிவாக பிரிக்கலாம். அவங்களாவே இன்டெலிஜென்ட் ஆனாலும் ஓவராக ஈஸியாக படித்து மார்க் வாங்குற ஒரு கும்பல், அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஏற்றினா தான் வந்து படிப்பு ஏறும். இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப தெராவட்டாக இருக்குங்க, எப்போ அப்படின்றவாங்க எதையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எல்பி வெரி இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் எல்லாருமேக்கு நல்லா மார்க் வாங்குறதுங்க. ஏன்னா ஐ சா இன் மை எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு சிபிஎஸ்சியில் அநியாயமாக வந்து மார்க்கை வந்து 5 மார்க்னு போட்டு அமைச்சிருந்தாங்க கம்ப்யூட்டர் துறையில். அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கணும். மக்கள் எல்லோரும் நல்லா படிக்கிற பிள்ளைகளும் நல்ல மார்க் எடுக்கணும், எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கணுங்கிறக்க அம்மாங்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸால் தான் இதை சொல்கிறேன். புரிஞ்சுச்சாங்கன்னுங்களா? இப்போ என்ன செய்யலாம் மார்க் வாங்கிறதுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து அவங்க ஒரு பச்சை பாட்டில், அது கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை இதை வந்து பேப்பரை வாங்கி ஒரு கிளாஸ் சம்மளில் சுற்றி நீங்கள் அதை வந்து ஒட்டி விட்டுருக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? ஏன்னா இது குரோமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பச்சை பாட்டிலில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டில், ஏதோ இந்த ஸ்ப்ரைட் பாட்டில் அப்படி இப்படிலாம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பச்சை பாட்டிலை காலி பண்ணி நல்லா கழுவிட்டு அதில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 5 டைமண்ட் கல்கண்டு, குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த 5 டைமண்ட் கல்கண்டில் அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதில் 5 துளசி இலை, அவ்வளோதான். அந்த இதை போட்டு ஒரு 3 மணி நேரம் வெயிலில் வச்சுக்கணும். இப்போ மத்தியானம் பறிச்சனா பிரச்சனை இல்லை, காலையிலே நீங்கள் வெயிலில் வச்சிடலாம். இப்போ காலையில் பறிச்சு அப்படிங்கப்போ முதல் நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க, சரிதானுங்களா? இதில் 2 ஸ்பூன் எடுத்து அந்த பிள்ளையை குடிச்சிட்டு போனால் தே கேன் ரிமெம்பர் திங்ஸ் வெரி வெல், அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்காங்க அவங்க நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப சொன்னபடி கேட்குற பிள்ளைகளுக்கு சில மந்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது ஓம் ஐம் ஹ்ரீம் ஐம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் ஐம் சரஸ்வதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 7 தடவை சொல்லிட்டு அவங்க படித்தாங்கன்னா அந்த படிப்பு வந்து ஈஸியாக அவங்க உள்ளே போயிடும். எல்லாமும் வந்து இந்த உலகத்தில் என்ன இருக்கும், எல்லா வைப்ரேஷனும் இருக்குல்ல கண்ணுங்களா. அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணணும், இதை சொல்கிறப்ப அந்த சரஸ்வதிங்கிற ஒரு வைப்ரேஷன் நம்மளால் பிடிக்க முடியும். அப்போ நமக்கு பாடங்கள் ஈஸியாக ஏறும், புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? என் குட்டி பிள்ளைகள் எல்லோரும் இதை பண்ண அம்மா சொல்கிறது கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சிலங்களே எல்லோரும் இந்த மாதிரி சொல்லிட்டு படிப்பீங்களா, ஐ லவ் யூ ஆல்னோ இல்லை. அடுத்தது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு ஞாபக சக்தி நிற்க மாட்டேங்குது, எனக்கு வரமாட்டேங்குது எழுத அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு வாக்கு கணபதின்னு இருக்காரு, ஓம் வாக்கு கணபதியே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். அதை சொல் எத்தனை தடவை சொல்லுவோங்களோ எத்தனை தான் முடியுது அதை சொல்லுங்கள். சும்மா போட்டு அதை போட்டு கஷ்டப்படுத்த வேணும். ஓம் வாக் கணபதியே ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கனாலே அது நல்லது நடக்கும். அது ஒரு மந்திரம் இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிதோ அதை சொல்லுங்கள். இன்னொன்று, வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல உங்கள் ஸ்கெடியூலில் பண்ணிக்கோங்க, நான் இந்த மார்க் எடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 95% வேணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் வந்து என்ன பண்ணணும், எந்திரிக்கிறப்பே 95% நான் எடுத்து விட்டேன் அப்படி தான் நினைக்கணும். உங்கள் கண்ணு முன்னால் எல்லா பேப்பரும் 95%, ஐ காட் 95%, ஐ காட் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100%, எடுக்கலாமே, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100%, அந்த மாதிரி எடுத்துட்டேங்கிறத நினைக்கணும் இல்லையா. இப்போ ரேக்கி படிச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம், அந்த பிள்ளைங்க தலையில் உங்கள் ரேக்கி மந்திரத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ரேக்கி படித்தவங்களுக்கு ஈஸி, எத்தனையோ இருக்குது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க தலையில் மந்திரத்தை வரைஞ்சிங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வந்துடும், ஒன்றும் டவுட்டே கிடையாதால 100% இட் இஸ் ஒர்க்கிங், டவுட்டே கிடையாது கண்ணுங்களா. இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன், ரேக்கி படித்தவங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப லாபம் இருக்குது. ஏன்னா
இந்த மந்திரங்கள் எல்லாம் என்னென்னா, இட் வில் டேக் சம் டைம், அதுக்கு இன்டோனிங் சொல்லுவாங்க. இப்போ ஓமாயும் ஹீமாயும் சரஸ்வதி நமக்கு 100,000 தடவை, அப்படி 2,00,000, 1, 2, 3, 4, 5, 6,00,000 தடவை சொன்னால் தான் அது வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கிளிக் ஆகும் பாடியில். இது அப்படி இல்லை. ரேக்கி மந்திரங்கள் சார் போடுவாங்க, அம்மா வரைய சொல்லுங்கள் போடுங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் யாராவது ரேக்கி படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்போ நிறையா பேர் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டுறாதீங்க சரிதானே. இப்போ அப்படி ஒன்றுமே முடியலனா பேசாமல் எனர்ஜினஸ்க்கு எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உட்காந்து ரேக்கி கொடுக்குறோம் சரிதானே கண்ணுங்களா. ஒன்றும் இல்லை, காசாக பணமா அம்மா இதெல்லாம் செய்வேன், எனக்கு போடுங்க எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் வந்து அவங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் சரிதானே சொல்லிங்களா. நீங்களாம் நல்லா படிக்கணும் தானே ரொம்ப ஆசைப்பட்றேன், நாங்கள் கைதுக்குன்னு அதெல்லாம் நடக்கும். உங்கள் ஆனால் உங்கள் ஃபோட்டோ வேணும் இல்லையா, உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஐடென்டி கார்டு நம்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த ஹால் டிக்கெட் நம்பர் அதுவும் போட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்துட்றோம் சரிதான கண்ணுங்களா. அதை செய்யுங்க, செஞ்சு தரோம். அடுத்தது தேர்ச்சியில் அது பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு பச்சை பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பச்சை பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 5 துண்டு கல்கண்டு எடுத்து போட்டுக்கணும், 5 வந்து மிளகாய் இது நம்ம துளசி எடுத்து போடணும், போட்டு வெயிலில் வச்சுட்டு அதை எடுத்து குடிச்சிட்டு போங்க 2 ஸ்பூனை. ஏன்னா அம்மா சொன்னால் அப்பப்பப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு. அடுத்தது என்னென்னா, வாக் கணபதி சுவாகா வந்து ரொம்ப ரொம்ப வேலை செய்யும். ஓம் வாக் கணபதி சுவாகா சொல்லாமல் இருக்காதிங்க. சரி, எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாம் போனவுடனே கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, எல்லாரும் குசத்தை யூஸ் பண்ணி எந்த யூஸ் பண்ணி நிறையா பிள்ளைங்க சூப்பர் மார்க் எடுத்துருக்காங்க, கிளாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்போ குசம் எந்திரம் காட்டுவாங்க. இந்த குசம் எந்திரம் எப்படின்னா, ஒரு இன்ட்டு போட்டு 1, 2, 3, 4 ஒரு ரவுண்டு, அவ்வளோதான் கண்ணுங்களா. இந்த குசம் எந்திரத்தை கட்டாயமாக எல்லோரும் கொஸ்டின் பேப்பர் எடுக்க முன்னால் வரைங்க, புரிஞ்சிச்சா, குசம் பேப்பர் எடுக்க முன்னால் வரைங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேப்பர் எழுதுகிறப்பே மனசில் குசம் அப்படின்னு அந்த எந்திரத்தை இமேஜின் பண்ணிடணும். ரெட் அண்ட் க்ரீனில் மஞ்சளில் இப்போ போடுவாங்க, ரெட்டு மஞ்சளில் போடுவாங்க, அதை பார்த்துட்டு போங்க, புரிஞ்சா கண்ணுங்களா. இல்லை வாங்கி வச்சுக்கவங்க வச்சுருப்பாங்க, ரேகி சேனல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கையிலேயே வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லது, புரிஞ்சிச்சா, அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டாயம் அமிர்தேஸ் ஸ்டோன் ரொம்ப அவசியம் கண்ணுங்களா. அமிர்தேஸ் ஸ்டோன் எல்லாத்துலேயும் கிடைக்குது, இல்லாட்டி அடிஜர்ஸில் கேட்டு பாருங்கள் என்ன. அப்போ அந்த அமிர்தேஸ் ஸ்டோனை உங்கள் கூடயே படிக்க வைங்க, அந்த ஒரு கலர் டிவி எடுத்து போட்டு பாக்கெட்டில் போட்டு போங்க. அது என்ன பண்ணுன்னா, தட் வைப்ரேஷன் இஸ் என்னென்னா உங்களுடைய ஆறாவோட சேர்ந்து வேலை செய்யும். நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை உட்காந்து இப்படி கேட்கும். இப்போ என்ன நீங்கள் படி உட்கார உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஏறுமா ஏறாதா. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் இருக்கிற ஒரு ஆளுங்க அந்த அமிர்தேஸ், எந்த கல்லுமே ரொம்ப ரொம்ப ஆகர்ஷணம் உடையதுங்க. அப்போ நீங்கள் படிக்கிறப்ப அந்த அமிர்தேஸ் கல் என்ன பண்ணும், எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிறோம் உங்களுக்கு. அப்படி சும்மா அப்படி அப்படி தொட்டினாலே போகிறோம், ஞாபக சக்தி அதுக்குள்ளே வந்துடும், மறந்ததெல்லாம் ஞாபக சக்திக்கு வரும், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. அது ஒரு சரி. அப்புறம் குசம் எந்திரம், குசத்தை விட்டுறாதீங்க. குசம் வரையாமல் கையில் இப்படி போட்டு 1, 2, 3, 4 போட்டு ஒரு வட்டம் போட்டு குசத்தை வரைஞ்சிட்டு அப்புறமா கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், அப்புறமா ஆன்சர் பேப்பரை பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்க வேண்டாம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்ம பிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. ஸோ குசம் எந்திரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, சரஸ்வதி மந்திரத்தை சொல்லிவிட்டு படிங்க, அதாவது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓமாய் க்ரீமாய் சரஸ்வதியே நமக, அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று என்னென்னா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க இப்போ அப்படி சொன்னாங்க, ஒரு பெரியவர் சொல்கிறதான் நான் சொல்கிறேன், ஒரு புக்கில் பார்த்தேன். அதாவது தயிர், 1 ஸ்பூன் தயிர், அதில் கொஞ்சம் சக்கரை, அதை போகிறப்ப அதை போட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு மீ தயிர் கொஞ்சம் தூக்கத்தை கொடுக்குற விஷயம், ஒரு மன நிம்மதிக்காக அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். பட் ஐ வோன்ட், எனக்கு அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை நீங்கள் சரியாக சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், புரிஞ்சா கண்ணுங்களா. இதில் எது உங்களுக்கு முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க, எல்லாமும் செஞ்சு குழப்பிக்க வேண்டாம், புரிஞ்சிச்சா. எது ஆனால் எதை செய்கிறீங்களோ எல்லாம் குசம் கட்டாயம் வரைய வேண்டும். காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் ஃபிசிக்ஸில் 100, கெமிஸ்ட்ரியில் 100, பயாலஜியில் 100 எடுத்தேன், என்ன முடிச்சிங்க, எடுத்துட்டேன், மார்க் இனிமேல் எடுப்பேன்னு கிடையாது. எல்லாத்துலேயும் 100 இமேஜின் பண்ணுங்கள். காலையில் படுக்க போகிறப்பையும் எல்லாத்துலையும் இமேஜின் பண்ணுங்கள். ஒரு புத்தகத்தில் படிச்சிங்கன்னா அதை சின்ன கன்சைஸாக ஒரு சின்ன பேப்பரில் இது பண்ணி அதை எடுத்து அந்த பேஜஸில் அந்தந்த சேப்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறப்ப படிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா
நான் படித்தது பேக்டீரியாலஜி, பெத்த பேக்டீரியாலஜி, அதுக்கப்புறம் பெத்தாலஜி எம்புட்டோ நாங்கள் படிச்சிருக்கோம். அது எல்லா புக்கிலையும் நான் பயக்கம்சியிலேருந்து எல்லாத்தையும் இப்படி எழுதி இப்படி இப்படி வச்சுருப்பேன். படிச்சுக்கு பிறப்போ டக்க 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 டக்கு எல்லா புக்கையும் பார்த்து போவேன். எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கோம் எங்களுக்கெலாம் அப்போவே அவ்வளோ இருந்துச்சுன்னா நீங்களாம் என்ன பண்ணுங்க, இப்போ படிக்கிறப்ப சின்ன சின்ன பேப்பரில் இது பண்ணி என்ன பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு ஷேப்பில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறப்ப அதை மட்டும் பார்த்தாலே டக்கு டக்கு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா சின்ன சின்ன வித்தைகள்லாம் கண்ணுங்களா செய்யுங்க. பரீட்சை ரொம்ப இன்னொன்று, பரீட்சையை ஆசையாக எழுதுங்க, ஆசையாக படிங்க. புரிஞ்சிச்சா? ஆசையாக படித்தாலே அது நல்ல வேலை செய்யும். எவ்வரி ஆன் ஒவ்வொரு அவருக்கு எந்திரிச்சு ஒரு 20 ஸ்டெப் நடங்க. உட்காந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஸ்டாக்னெட் ஆகிரும், கீழே கீழே ஸ்டாக்னெட் ஆகிரும். அதனால உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கீழே வரும். புரிஞ்சா? அப்போ மூலாதார சக்கராவை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். கீழே மூலாதார சக்கரா இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1 hour படிக்கிறீங்களா, டப்பு 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 டப்புன்னு ஒரு 100 நடை நடக்கணும். இப்படி சும்மா இப்போ 2-3 தடவை உங்கள் ஹால்லையோ எங்கேயோ நீங்கள் நடந்தீங்கன்னா 100 ஸ்டெப் வந்துடும். எண்ணிட்டு ஒரு தடவை 30 ஸ்டெப்புன்னு எத்தனை தடவை 3-4 தடவை நடந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நடந்துட்டு நடந்துட்டு உட்காந்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்னேஷன் இருக்காது. புரிஞ்சிச்சாக்கணுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐம் டெல்லிங். புரிஞ்சா? இந்த சின்ன சின்னது செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க் வாங்குறீங்க. அதை பண்ணித்தான் இந்த மீனாட்சி அம்மாவோ எம்பிபிஎஸ் டிஜிஓ எல்லாம் நான் படித்து வந்திருக்கேன். ஏ இப்போ கூட உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சும்மா இல்லை, எத்தனையை பார்த்து எத்தனை புக்கு படித்தவங்க தான் எழுதுகிறேன். அப்பப்போ அப்பப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு நடந்துக்குவேன். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? இப்போ என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம பிரெயின் 20 minutes மேலே அது வந்து எதையுமே கிரகிக்காது, அது நேச்சுரல். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் 1 hour ஒர்க்காக டக்கா டக்கான்னு கொஞ்சம் வாக் பண்ணிக்கோங்க, அப்புறமா உட்காந்து படிங்க. இது உங்களுக்கு எவ்வளோ சுகத்தை கொடுக்குன்னு அம்மாவுக்கு சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் கொஞ்சம் திரும்ப திரும்ப 2-3 தடவை போட்டு பாருங்கள். ஓகே, ஓம் வாக் கணபதியே ஸ்வாஹா. அதை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வாக் கணபதி உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார். ஓகே, திரும்ப சொல்கிற கண்ணுகளா அதை பண்ணுங்கள். சரி, அது முன்னால் ஒரு முத்திரையை ஒன்று சொல்லி தந்துடுறேன். எப்போவுமே ஹாக்கினி முத்ரா 5 minutes பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பராக படிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இதை பாருங்கள், இந்த 2 பெருவிரலை இப்படி வச்சுக்கிறீங்க, இதை உள்ளே விட்டுட்டு இந்த 4 விரலை இப்படி சேர்த்துறீங்க, அவ்வளோதான். பாருங்கள், புரியுதா? இந்த 2 விரலை உள்ளே வச்சுட்டேன், 4 விரலை. இது என்னென்னா ஞானம் பெற, அறிவு வளர்ச்சிக்கு. இதை நீங்கள் எப்போ அப்படி போய் சும்மா அவங்க எல்லாருக்கும் நமக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள்ல, எல்லோருக்கும் முதல்ல வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்புறம் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்குது, இப்போ அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை அப்படி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். எல்லோரும் உட்காந்துக்கோங்க, இப்படி கையை வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கோங்க. அவங்க யாரும் தெரிய போகிறது. அப்படி உட்காந்துருக்கப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய உடம்பில் நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு மேன்மையாக ஞாபகம் வரும். புரிஞ்சுதா? கல்விக்கு அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய இதில் ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஐபிஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, +2 காலேஜ் படிப்போ, இதை கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. குசம் நினைங்க, இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தாலும் குசத்தை நினைங்க கண்ணுகளா. உங்களுக்கு என்ன தெரியும், என்னன்னா நீங்களாம் என் பிள்ளைங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அந்த குசம் அவ்வளோ வேலை செய்யுது. குசமும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இல்லை கையை இது இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிட்டே பாருங்கள். இல்லை குசத்தை போட்டு பேப்பர் திருப்பி பாருங்கள், சூப்பராக பரிசு எழுதுவீங்க. எல்லோரும் நல்ல மார்க் எடுத்து நல்ல விதமாக பாஸ் பண்ணி பிரமாதமாக வரணும்னு என் அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் லக்டா கண்ணுங்களா, ஆல் த பெஸ்ட். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484 786.